காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான பாலிடெக்னிக் செய்தி காலை செய்திகள் தான் பார்க்க போகிறோம். இந்த செய்திகள் எதுவுமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்று பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்கில் வந்து ஃபஸ்ட் இயரில் அட்டண்டன்ஸ் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கான என்ட்ரி, அதாவது வந்து 640 hours, அது வந்து என்ட்ரி பீரியட் வந்து இன்றைக்கி மாலை 5 மணியோடு க்ளோஸ் ஆகுது. அப்புறம்தான், அதாவது வந்து இன்றைக்கி மாலை க்ளோஸ் ஆனால் தான் அதுக்கப்புறமேட்டு தான் ஃபஸ்ட் இயர் வந்து அந்த ஹால் டிக்கெட் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து நடக்கும். ஃபைனல் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் ஃபஸ்ட் இயருக்கும் சேர்த்து தான் ஹால் டிக்கெட் வந்து எப்படியும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கணக்கு வருது. ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 25ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் பேனல் பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த ப்ராக்டிக்கல் பேனல் வந்து இன்றோ இல்லைனா நாளை காலை வந்து ரிலீஸ் ஆகலாம், மேக்ஸிமம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலாம், அப்படின்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் நிறைய மாணவர்கள் வந்து யாரெல்லாம் அறிவு வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர் மாறிடுச்சா அப்படின்றத வந்து தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து கன்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டாஃப் நம்ம விசாரிக்கும் போதெல்லாம் வந்து அது மாறிடுச்சு, அது செகண்ட் செம் தியரியெல்லாம் வந்து என்ஸ்கீம் அரிய தியரியெல்லாம் ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சுன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் டோட்டிலேருந்து ரெக்கார்டு எழுதணுமா இல்லையான்றது வந்து இன்னும் சொல்லலை. ஸோ இனிமேல் வந்து ரெக்கார்டு எழுத சொல்லுவாங்களான்றது டவுட்டு தான். ஸோ மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோடு ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.